الأولى يبتدي يغمر إلا ثلاثة مرتين فرق يبتدي يغمر حتى الرسول عام له إلا دوره என்ன உதாரணம் காட்டுறாரு? அத்தான ரசூல அத்தான ரசூலான் எழுதப்படுது, லாண்டு சொல்லி நீட்டுறதுனால பெரிய குற்றம் எல்லாம் வந்துடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்படி வைக்கிறதா இருந்தா அதில் நம்ம குறிப்பிட்டிருக்கிற அனைத்துக்கும் வைக்கணுமா இல்லையா? அதுல நம்ம குறிப்பிட்டிருக்கிற அனைத்துக்கும் வைக்கணும். நான் இப்ப உதாரணமா சொல்றேன், அதாவது நம்ம குறிப்பிட்டிருக்கல ரெண்டாவதாக நம்ம குறிப்பிட்ட பட்டியல்ல இரண்டாவதாக இருக்குல்ல, அதை வந்து அப்படி கவனமா தவிர்த்து கீழே போயிடுறாரு. என்ன வருது? ல இலல்லாஹி, லா இலல்லாஹி. வேற ரெண்டையும் பாருங்க, இது லா இலல்லாஹின்னு இருக்குது. லான்னு அலிஃப் இருக்கு, முட்டை போட்டிருக்குல அலிஃப் நெடியில நீட்டி இருக்குது, அது அது வந்து பிழை. இந்த பக்கம் உள்ளதுல நீட்டல, ஒரு லாம் அலிஃபு தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு லாமு ரெண்டு அலிஃபு இருக்கு பாருங்க. லா இலல்லாஹி, இது ல இலல்லாஹி. இவர் சொல்றாரு இப்படி ஒரு அழிவு கூட இருக்கிறதுனால, இப்படி இல்லாம போயிடுறதுனால பொருள் வேறுபடாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. எதுக்கு உதாரணம் காட்டுறாரு? அத்தானர் ரசூலாண்டு வந்தாலும், அத்தானர் ரசூல என்று வந்தாலும் அர்த்தம் என்ன மாறி போயிடுதா, அதனால பிழை வந்துருமா என்று கேட்கிறார். இதுல பிழை வரும். என்ன பிழை வரும்? ல இலல்லாஹின்னா அல்லாஹ்விடத்திலே, லா இலல்லாஹினா அல்லாஹ்விடத்தில் அல்ல. நல்லா கவனிக்கணும், எதிர்மறை. ல இலல்லாஹி துர்ஜவுன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். லா இலல்லாஹி துர்ஜவுன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்பட மாட்டீர்கள். ரெண்டு ஒரு அர்த்தமா? இவர் தான் அறிஞரா? ஒரு அழிப்பு இருக்கிறதுனால ஒரு அழிப்பு இல்லாதனால அர்த்தம் மாறாதுங்கிறார. ஒண்ணுக்கு என்ன அர்த்தம்? இந்த ல இலல்லாஹி வாசிச்சோம்னா ல இலல்லாஹி துர்ஜவுன் அப்படி அந்த வாயத்து முடியும். அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படுவீர்கள், லா இலல்லாஹி துர்ஜவுன், அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்பட மாட்டீர்கள். மறுமை இல்லைன்ற அர்த்தம். ஒன்னு மறுமை இருக்குன்னு அர்த்தம் வரும், அழிவு வச்சிங்கன்னா மறுமை இல்லைன்னு அர்த்தம் வரும். அவர் சாதாரணமா சொல்லிட்டு போற பதில் சொல்றதா இருந்தா பதில் இந்த பட்டியல் அம்பிடுங்களை சொல்றேன், நீ பதில் சொல்றாளா இருந்தா ஒரு லாக்கினா மட்டும் எடுத்துக்கிட்டு இது வந்து கவிதைக்காக செய்யப்பட்டதுன்னு ஒரு பதில் சொல்லிட்டு போறீங்களே, லாக்கினாவில் அர்த்தம் மாறலன்னா லா இலல்லாஹில அர்த்தம் மாறுத. அப்போ மர்ம அல்லாட்ட கொண்டு செல்ல படுவோமா படமாட்டோமா? படுவீர்கள் என்பதும் படமாட்டீர்கள் என்பதும் ஒரே அர்த்தமா? அப்ப எவ்வளவு விவரமானாலும் விளங்குதா உங்களுக்கு? காழ்ப்புணர்வு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நேர்மையான விமர்சனம் எல்லாம் கிடையாது, காழ்ப்புணர்வு, அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்றாரு? அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்களேன். ல இலல் ஜஹீம் இந்த இருக்கு, இதுல வந்து லா இலல் ஜஹீம் அந்த பக்கம் இருக்கிறது. நான் விரல வச்சுக்கிற இடத்துல ல இலல் ஜஹீம் இருக்கிறது. இப்ப ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? சும்மா இன்ன மர்ஜி ஆகும் ல இலல் ஜஹீம், அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். லா இலல் ஜஹீம், அவர்கள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்பட மாட்டார்கள். எப்படி அர்த்தம் பாயிண்ட் குழந்தை பாயிண்ட்? இந்த அழிப்பு இருந்தா என்ன ஆயிரம்? சும்மா இன்ன மருஜி ஆகும் ல இலல் ஜஹீம், அவர்கள் சென்றடைகிற இடம் நரகம் தான். லா இலல் ஜஹீம் என்ன அர்த்தம்? அவர்கள் சென்றடைகிற இடம் நரகம் அல்ல. அது நிராகரிக்கக்கூடியவங்க செல்ற இடம் நரகம், நிராகரிக்கக்கூடியவங்க செல்ற இடம் நரகம் இல்ல. ரெண்டும் ஒரே அர்த்தம் அவர் சொல்றார். அழிவு இருந்தா அதனால இருந்துட்டு போத, இது பிழையா? அது வச்சாலும் ஒரே அர்த்தம் தான், வைக்காட்டாலும் ஒரே அர்த்தம் தான் அப்படிங்கிறார. அப்ப இப்படி இப்படி ஓதிட்டு போனா ரெண்டு ரெண்டு கிராத் ஆயுது, ரெண்டு ஒரே அர்த்தமா, ரெண்டு அல்லாட்ட விளையாண்டது ஆயிருமா? அதே மாதிரி வந்து அதுக்கு கீழே ல அன்தும் அஷத்து ஹல்கன், நீங்கள் தான் படைப்பிலே ரொம்ப கடுமையானவர்களாக இருக்கிறீர்கள். அப்புறம் லா அன்தும் அஷத்து ஹல்கன், நீங்கள் வந்து கடுமையானவர்களா இல்ல, நீங்க தான் கடுமையானவர்கள், நீங்க கடுமையானவர் இல்ல. ரெண்டு ஒண்ணா மன்சூர் சொல்றாரு, அது என்ன அழிவு இருந்தா என்ன இல்லாட்டி இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் என்று மக்கள் என்ன செய்யறாரு? பயங்கரமான ஆய்வு பண்ற மாதிரி பேசுகிறார். அதே மாதிரி இந்த 21 நம்பர் போட்டிருக்கோமே, அதுல பாத்தீங்கன்னா அதனை நான் அறுப்பேன், அறுக்கிறது கத்தியால் அறுக்கிறது.
லா அத்பஹன்னஹு அதனை அறுக்க மாட்டேன், அறுப்பேன் என்பதும் அறுக்க மாட்டேன் என்பதும் ஒரு அர்த்தமா? ரெண்டும் ஓதலாமோ? அறுப்பேன் ஓதிக்கலாம், அறுக்க மாட்டேன்னு குரான்ல விளையாடுற சொல்றீங்களா? அப்ப இது பிழையா இல்லையா? அப்ப என்ன நம்ம சொல்ல வர்றோம்னு விளங்காம நிறைய இது மாதிரி இருக்கிறது தவறுகள். அதாவது எதுக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டா, குரான்ல வந்து எழுதக்கூடிய நேரத்தில் ஒரு மைய கொஞ்சம் அதிகமாக கூட நீட்டி விட்டுருக்கலாம். அதை என்ன பண்றாங்க, இவ்வளவு பேர் பார்த்து தெரியாம போச்சா போவும். ஒரு ப்ரூஃப் பார்க்கலாம், எட்டு ப்ரூஃப் ரீடர் வச்சு பார்க்கும் பொழுது அதுல வந்து தப்பு வந்துருமே, கவனக்குறைவு எல்லாருக்கும் வருமே, அப்ப ப்ரூஃப் பிழை மாதிரி வந்துடும். அது ரெக்கார்ட் ஆக்கப்பட்ட பிறகு அதுல வந்து மறுபடி மாத்தினா சரி வராதுங்கிறதுனால மக்கள்லாம் மனப்பாடத்தை கரெக்டா பண்ணி இருந்ததுனால அது அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டாங்க நம்ம எழுதிருக்கிறோம். இதுல வந்து என்ன, இதுல என்ன அவதூறு சொல்லிட்டோம், இதுல என்ன வந்து பயங்கரமான பாரதூரமான தவறு வந்துருச்சு, இது வந்து இவருடைய விவரம் அவ்வளவுதான், இவருடைய நாலேஜ் அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா இன்னொன்னே நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம், அதாவது என்ன இல்ல நம்ம என்ன சொல்ல வரணும்னு நீ கவனிக்கணும். அந்த அழகா நம்ம எழுதியிருக்கிறோம், எழுத்து பிழைகள் தலைப்பு. திருக்குறானை பற்றி இன்னொரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உஸ்மான் அலி அவர்களால் குரான் பல பிரதிகள் எடுக்கப்பட்ட போது எழுதுகின்ற எழுத்தர்கள் கவனக்குறைவாக சில இடங்களில் பிழையாக எழுதியுள்ளனர் அப்படின்னு இருக்கிறோம். இவர் அது இல்லைங்கிறார், அது கவனக்குறைவு இல்லைன்னா அல்லாங்கிறார். மனிதர்களை கவனக்குறைவு இருக்காதா? அப்ப இப்ப சகாபாக்கள் கவனக்குறைவு இருக்காதா? கவனக்குறைவாக சில இடங்களில் பிழையாக எழுதியுள்ளனர் குறிப்பிட்டா, இது வந்து பயங்கர சகாபாக்கள் எங்க கொண்டு போயிட்டாங்க பாத்தீங்களாங்கிறீங்க. இருக்குத, அதாவது நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, எதை இப்ப நான் சொன்னோன்னா அது குரான்ல இருக்குது, இருக்கிறத அப்படி வாசிக்க கூடாதுன்னு நீங்களும் சொல்றீங்க. இப்ப லா இலல்லாஹி லா இலல்லாஹி ரெண்டும் வாசிக்கலாமா? நீங்களே சொல்லுவீங்க ஒண்ணுதான் வாசிக்கணும். அப்ப லா இலல்லாஹி என்று எழுதி லா இலல்லாஹி வாசிங்க சொன்னா, இது நான் ஊகமா சொன்னா இருக்கிற சொன்னா என்ன நம்ம சிந்திக்கணும் நீங்க கேட்டா, அவரே சொல்றாரு சிந்திச்சு பார்த்து ஏத்துக்கொள்ளுங்கிறாரு. சிந்திச்சு பார்த்தா எப்படி ஏத்துக்கொள்றது? நான் சொல்லக்கூடியது வந்து 358 மூணாவது அத்தியாயம் 158 வசனத்துல லா இலல்லாஹி எழுதி இருக்கிறது, அதை லா இலல்லாஹி என்று வாசிக்கிறோம் நான் சொல்றேன், எடுத்து பாக்குறீங்க, நான் சொன்னபடி இருக்குது. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? கூட அழிவு நீட்டிட்டாங்கன்னு அர்த்தம், அது கவனக்குறைன்னு தானே அர்த்தம். அது கண்ணுக்கு முன்னாடி இந்த இருக்குன்னு நான் காட்டுறேன், அவர் என்ன சொல்றாரு சகாபாக்களை பத்தி பத்தியெல்லாம் என்ன சொல்றாரு பாத்தீங்களான்னு கேக்குறாரு. இப்ப இருக்கிற பொய்யா இப்ப இல்லையா? அப்படி இப்ப குரான் சொன்னபடி இல்லையா? இப்ப 358 லா இலல்லாஹின்னு எழுதவே இல்லையா? எழுதி இருக்குதா? எழுதி இருக்குது. அப்ப நம்ம என்ன மாதிரி இருக்குது, இருக்கிறது குரான்ல உள்ளத உலகம் பூரா பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த குரான்ல என்ன இருக்கிறதோ அதை எடுத்து காட்டி நம்ம என்ன செய்யறோம்? இப்படி இந்த இடத்துல வந்து லா இலல்லாஹின்னு வாசிச்சு விடாதீங்க, அல்லாவே இல்லைன்னு அர்த்தம் ஆயிரும், லா இலல்லாஹின்னு அழிவை விட்டுட்டு வாசிங்க அப்படின்னு போட்டா எதுக்கு சொல்றோம்? திட்டுறதுக்கா சொல்றோம்? மனிதர் என்ற முறையில் இது மாதிரியான பிழைகள் ஏற்படத்தான் செய்யும். அல்லாஹ் ஒருத்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன், மனிதர்கள் யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவரும் இல்ல. குரான் அல்லாஹ் பாதுகாப்புங்கிறான, டக்குன் டெக்னிக்கா குரான் அல்லாஹ் பாதுகாப்புங்கிறான, அதனாலதான் பாதுகாத்து வச்சிருக்கான். இப்படி எழுதியும் கூட பாதுகாத்துட்டான, அதான் லா இலல்லாஹி எழுதியும் கூட லா இலல்லாஹின்னு வாசிக்கிறமே எதை பாதுகாக்கிறான்? இப்படிதான் அல்லாஹ் இறக்குனான புஸ்தகமா? அல்லாஹ் குரான் எப்படி இறக்கணும்? ஓசை வடிவமாக ஒளி வடிவமாக இறக்கினான், வரி வடிவமாக இறக்கவில்லை. ஜிப்ரீல் வந்து ஓதித்தான் காட்டினார். எப்படி ஓதி காட்டினார்? லா இலல்லாஹின்னு ஓதி காட்டினார். எழுதக்கூடியவர்கள் லா இலல்லாஹின்னு எழுதி